தமிழ் ஜூனியர் May 1982 கெட் ரெடி 10 seconds 5 seconds ஸ்டார் நண்பர்களே இன்று நடைபெற இருக்கும் இந்த சர்க்கரை தொழிற்சாலையின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மற்றும் அதிகாரிகளையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையில் இது சென்ற 20 ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதையும் ஆண்டுக்காண்டு சர்க்கரையின் உற்பத்தி பெருகி வருகிறது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்து கொள்கிறேன். இப்படி உற்பத்தி பெருகி வருவதற்கு காரணம் இதில் பல நிலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்புமே ஆகும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொழிற்சாலையின் முன்னேற்றத்தில் நிர்வாக குழுவிற்கும் மேல்நிலை அதிகாரிகளுக்கும் ஓரளவு பங்கு உண்டு என்றாலும் தொழிலாளர்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்பதை அரசாங்கத்தை போலவே நிர்வாக குழுவும் கவனத்தில் கொண்டுள்ளது. சென்ற 20 ஆண்டு காலமாக இந்த ஆலையில் கதவடைப்போ வேலை நிறுத்தமோ ஏற்படவில்லை என்பதை பெருமிதத்துடன் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சர்க்கரை உற்பத்தி பெருக்கத்தில் எந்த அளவுக்கு நிர்வாகத்தினர் அக்கறை கொண்டுள்ளார்களோ அதே அளவுக்கு தொழிலாளர்களுடைய நலனிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் உற்பத்தியின் அடிப்படையில் மிகை ஊதியம் அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆலையில் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முதல் சலுகை அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தொழிலாளர் குடும்பத்தினர் தங்கள் ஓய்வு நேரத்தில் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் தையல் கலையில் பயிற்சியும் சிறு சிறு தொழில்களில் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக தொழிலாளர் குடும்பங்கள் பயனுள்ள வகையில் ஓய்வு நேரங்களில் வேலை செய்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை ஓரளவு பெருக்கிக் கொள்ள முடிகிறது. சொந்தமாக குடியிருப்புகளை அமைத்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு வீட்டு மனைகளை நிர்வாகமே வாங்கி பாதி விலைக்கு தொழிலாளர்களுக்கு அளிக்கிறது. கட்டிடம் கட்டிக்கொள்வதற்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வசதி செய்யப்பட்டு வருகிறது. இவை போன்ற வசதிகளை நிர்வாகம் செய்து கொடுப்பதன் மூலம் தொழிலாளர்கள் மன நிறைவுடன் தொழிலில் ஈடுபட முடிகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். சேலம் தனம் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து கோயமுத்தூர் குமரன் கூட்டமைப்பின் மேலாளருக்கு 10 மார்ச் 1981 தேதியிட்ட கடிதம். அன்புடையர், தங்கள் 6ம் தேதியிட்ட கடிதத்தில் கோரியுள்ளபடி புத்தகங்கள் 5 கட்டுகளாக லாரியின் மூலமாக இன்று
அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதற்குரிய பொருள் விவரப்பட்டியும் லாரி ரசீதும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. புத்தகங்கள் வந்து சேர்ந்தவுடன் அவற்றுக்கான தொகையை விரைவில் அனுப்பி வைக்க கோருகிறோம். எங்கள் கூட்டமைப்பின் விலைகள் சிறிது குறைவாகவே இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம். ஆகவே தங்களுக்கும் தங்களின் கீழ் இயங்கும் கிளை நிறுவனங்களுக்கும் தேவையான புத்தகங்களையும் பதிவேடுகளையும் எங்களிடமிருந்து கோரி பெறுமாறு வேண்டிக் கொள்வதுடன், சென்ற ஆண்டுகளில் தொழில் முறையில் ஒத்துழைத்தது போல வருங்காலத்திலும் செயல்பட கோருகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.